மிகவும் அரிதான விண்டேஜ் கார் ஒன்றை தல தோனி இப்போ சொந்தமாக்கியிருக்காரு. இது குறித்த கூடுதல் தகவல்களை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் நெட் டெக் தமிழ். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி சர்வதேச போட்டிகளில் இருந்து ஒரு சில நாட்களுக்கு முன்பு திடீரென ஓய்வை அறிவிச்சிருந்தார். இந்திய கிரிக்கெட்டை புதிய உச்சத்துக்கு கொண்டு சென்ற தோனியின் ஓய்வு அவரது ரசிகர்களை கண்ணீர் கடல் ஆழ்த்தியிருக்குன்னே சொல்லலாம். இருந்தாலும் அவர் தொடர்ந்து IPL போட்டிகளில் விளையாடுவார் என்ற செய்தி அவரோட ரசிகர்களுக்கு கொஞ்சமும் ஆறுதலாக தான் இருந்திருக்கும். சர்வதேச போட்டிகளில் இருந்து தல தோனி விடைபெற்றிருந்தாலும் கூட அவரது கேரேஜ் ஸ்கோர் தொடர்ந்து அதிகமாகி கொண்டே தான் இருக்கு. மேலும் இவர் கிரிக்கெட்டுக்கு நிகராக கார் மற்றும் பைக்குகளை அதிகம் நேசிக்கக்கூடியவர் என்பது நம் அனைவருக்கும் தெரிஞ்சதுதான். சென்னை மற்றும் ராஞ்சி சாலை கார் மற்றும் பைக்குகளை தோனி நிறைய டைம் வலம் வந்திருப்பாரு. உங்கள எத்தனை பேர் தல தோனி கார் பைக்கில் வலம் வர்றதை பார்த்திருக்கீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மிகவும் அரிதான விண்டேஜ் கார்களையும் இக்காலத்திற்கு ஏற்ற நவீன தொழில்நுட்பங்களை கொண்ட கார்களையும் தோனி சேகரித்து வச்சிட்டு இருக்காரு. ஹம்மர் H2, ரோல்ஸ் ராய்ஸ் சில்வர் ஷேடோ சீரிஸ் 1, மிட்சுபிஷி பஜிரோ SFX, ஆடி Q7, லேண்ட் ரோவர் ஃப்ரீலேண்டர் 2 மற்றும் ஃபெராரி 599 GTO ஆகியவை டோனியிடம் உள்ள கார்களில் மிகவும் முக்கியமான கார்களாக வச்சிருக்காரு. இதை தவிர கிராண்ட் செரோக்கி, ட்ராக் ஹேக், மெர்சிடஸ் பென்ஸ் FLE மற்றும் நிசான் 4W73 ஆகிய கார்களையும் தோனி சொந்தமாக வச்சிருக்காரு. ஏற்கனவே குறிப்பிட்டதை போல தோனியின் வீட்டில் இருசக்கர அசுரர்களுக்கும் பஞ்சமில்லை. ஏராளமான இருசக்கர வாகனங்களையும் தோனி சொந்தமாக வச்சிருக்காரு. இதில் கவாசகி நிஞ்சா H2, கவாசகி நிஞ்சா STX14R மற்றும் பிரபலமான கான்ஃபெடரேட் ஹெல்டாக்ஸ் X132 ஆகிய இருசக்கர வாகனங்களையும் மிகவும் முக்கியமானதாக வச்சிருக்காரு. தல தோனி தொடர்ச்சியாக பல்வேறு புதிய வாகனங்களை வாங்கி கொண்டே தான் இருக்கிறாரு. இந்த வகையில் தற்போது புதிய விண்டேஜ் கார் ஒன்றை சேகரித்து வந்துட்டு இருக்காரு. மகேந்திர சிங் தோனியின் மனைவியான சாக்ஷி இன்ஸ்டாகிராமில் சமீபத்தில் பகிர்ந்த புகைப்படம் மற்றும் காணொலி மூலம் இந்த தகவல் வெளியாகியிருக்கு. Pontiac Firebird கார் தான் டோனியின் வீட்டின் புது வரவாக இருக்கு. இது மிகவும் அரிய விண்டேஜ் காராகும். இந்திய சாலைகளில் இந்த காரை பார்ப்பது மிகவும் அபூர்வமான ஒரு விஷயம். பொதுவாக தல தோனி ஒரு காரை வாங்கினால் அதனை பொது சாலைகளில் யாருக்கும் தெரியாமல் ஓட்டி வருவது அவ்வப்போது வழக்கமாக வச்சிருக்காரு. ஆனால் இந்த கார் பொது சாலைக்கு வருமா என்பது கொஞ்சம் சந்தேகம்தான். ஏனெனில் இந்த கார் இடது கை ஓட்டுதல், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் முறையை கொண்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. இருப்பினும் இந்தியாவில் வலது கை ஓட்டுதல் முறை தான் அமலில் இருந்துட்டு வருது. மேலும் இந்த காரின் விலை எவ்வளவு என்பது மர்மமாகவே இருக்குது. ஆனால் இந்த காரின் விலை 68.3 லட்சமாக இருக்க வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படுகிறது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இதே மாடல் கார் இந்த தொகைக்கு ஏலம் விடப்பட்டது. இப்படி மிகவும் அரிதான வாகனங்களை தோனி வாங்கி குவிப்பது அவரது ரசிகர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் வருங்காலங்களில் இதுபோல அரிய வாகனங்களை வாங்குவார் எனவும் எதிர்பார்க்கப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.